கொரோனா நோயாளிகளின் வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிப்பதற்கான முயற்சிகளை மருத்துவத்துறையினர் முன்னெடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தமது தொகுதியான வாரணாசி மக்களவைத் தொகுதியின் மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்கள பணியாளர்களுடன் நேற்று காணொலி மூலம் நடத்திய உரையாடலில் அவர் இதை வலியுறுத்தினார். எல்லோருடைய முயற்சியினாலும் கொரோனா பெருந்தொற்றை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ள போதிலும் நாம் மகிழ்ச்சியடையக்கூடிய தருணம் இது அல்ல என்று தெரிவித்த அவர், இந்த தொற்றுக்கு எதிராக நீண்ட காலம் போராட வேண்டியுள்ளது என்றார். வாரணாசி மற்றும் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தின் கிராமப்புறங்களில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மருத்துவத்துறையினர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நோயாளிகளின் வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிப்பதற்கான முயற்சிகளை மருத்துவத்துறையினர் தொடங்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மருத்துவமனைகளில் நெருக்கடி குறையும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் ஓய்வு பெற்ற அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களையும் இளம் மருத்துவர்களையும் சேர்த்து செயலாற்ற வேண்டும் என்றும் அப்பொழுது அவர் குறிப்பிட்டார். தொலைபேசி மற்றும் காணொலி மூலம் மருத்துவ சிகிச்சை அளிக்கும் முறைகளை மருத்துவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்த தொற்றிலிருந்து சிறுவர்களை பாதுகாப்பதற்கு தனிப்பட்ட முறையில் முயற்சிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கொரோனாவின் தாக்கம் முடிவுக்கு வரும் முன்னரே கருப்பு பூஞ்சை வடிவில் புதிய சவால் நம்முன் எழுந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த சவாலை எதிர்கொள்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். लेकिन मुझे विश्वास है कि जिस संवेदनशीलता के साथ आप जुड़े हैं, जिस नम्रता के साथ आप जुड़े हैं, ये भी अपने आप में सामान्य नागरिक को एक मरहम का काम करता है. और इसलिए मैं सभी जनप्रतिनिधियों को भी इस अभियान में जुड़ने के लिए और उसका नेतृत्व करने के लिए एक प्रकार से संतोष प्रकट करता हूं. हम सबको देखना है कि एक भी नागरिक को अगर कोई तकलीफ है तो उसकी चिंता जनप्रतिनिधियों का भी स्वाभाविक दायित्व है. उसे अधिकारियों और सरकार तक पहुंचाना, उसका समाधान सुनिश्चित करना, ये काम हमें आगे भी जारी रखना है. मुझे विश्वास है. நாட்டின் சில பகுதிகளில் இந்த புதிய நோய் கண்டறியப்பட்டுள்ளது கவலை அளிப்பதாகவும், இந்நோய்க்கு எதிரான மருந்து உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி திட்டம் நீட்டிக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார்.